நலம் பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. சனி சிங்னாப்பூர், சனி சிங்னாப்பூர் வந்து சிறடி வந்து சனி சிங்னாப்பூர் வந்தோம். இது சீரடி சாய்பாபா ஆலயத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது, அகமது நபர் மாவட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி சிங்னாப்பூர் சீரடி சாய்பாபா ஆலயம் வரவங்க கண்டிப்பாக சனி சிங்னாப்பூர் போயிட்டு திரும்பி சீரடி கண்டிப்பாக வரணும். ஏன்னா சனி சிங்னாப்பூர் போயிட்டு அவங்க திரும்பி ஊருக்கு போகிற பிளானில் புக் பண்ணவோ பிளான் பண்ணவோ கூடாது. ஏன்னா சனிஸ்தலத்தை பார்த்தா திரும்பி குருஸ்தலத்துக்கு வந்துட்டு போகிறது தான் சிறப்பு. இதில் வந்து கோயிலில் வந்து 8 அடி உயரமாக 8 டவர் வந்து கட்டுறாங்க. அது 8, அதில் உள்ள இதோடைய நம்பர் 8, சனி சிங்னாப்பூருடைய பின்கோடு நம்பர் 41, அதுக்கு கூட்டுத்தொகை 8, அதோடைய எஸ்டிடி கோடு 04247, அது வந்து 8, அப்படி 6 நம்பர் வந்தது. இந்த ஊரில் ஒரு வித்தியாசமான தகவல் என்னென்னா, யார் வீட்டுக்கும் கதவே கிடையாது, நிலக்கதவு உண்டு, டோர் கிடையாது. இந்த ஊரில் 2011 வருஷம் ஆரம்பித்த ஒரு பேங்க்கு கூட இந்த காப்பு இந்த அதை என்ன சொல்கிறது ட்ரெஷரியில் பணம் வைக்கிறோம்ல லாக்கர், லாக்கருக்கு மட்டும்தான் லாக் இருக்குது, பேங்க்குக்கு வந்து எந்த டோரும் கிடையாது. பேங்க் வந்து ஆல்வேஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சனி பகவான் அந்த ஊரை காக்க தான் நினைக்கிறாங்க. இது ஒரு டவர் சுற்றி வந்து நவக்கிரகம் வைக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க, இது ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது இன்னும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒர்க்கு வந்து முடியலை. சனி பகவான் சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டுள்ளது. இதை வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1, 2, 3, 4, 5, 6 எல்லோரும் வந்து இதை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க பாருங்க. இது வந்து சாய்பாபா ஆலயத்துலேருந்து இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு 120 கிலோமீட்டரு சார்ஜ் வந்து 200 வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு, 400. இங்கே வந்து பிரசாதமாக தேங்காய் பர்பி, தேங்காய் மிட்டாய் அப்படின்னு சொல்கிறது வசு பிரசாதம் கொடுக்குறாங்க, பிரசாதத்தை வாங்கி செல்கிறாள். மற்றபடி சனி பகவானை வணங்குறதுக்கு வந்து பூ, குதிரை லாடம், இந்த நல்லெண்ணெய், கருப்பு உளுந்து, இது கொண்டு வந்து ஒவ்வொரு இதில் வந்து தனித்தனியாக சின்ன இது வச்சுருக்கு. டொனேஷன் பண்ணணும், நான் வந்து சனி பகவான் ஆலயத்துக்கு வர முடியாது, சனீஸ்வர தேவஸ்தானத்துக்கு உள்ள பார்கோடு நம்பர் அதில் இருக்குது இந்த ஃபோட்டோவில், உங்களுக்கு சனி பகவான் நான் ஆலயத்துக்கு வர முடியாது, நான் டொனேஷன் பண்ணுறேன், சனி தொல்லைகள் நீங்க, கண்வலி கால்வலி குணமாக, இதுக்கு வந்து டொனேஷன் பண்ணலாம். இந்த பார்கோடை வந்து நீங்கள் வந்து பின் பண்ணி இல்லாட்ட சனி பகவான் கோயிலுக்கு டைரெக்டாக நீங்கள் டொனேஷன் பண்ணுவது உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேலே நல்லெண்ணெய் வடிகிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. இங்கே ஒருத்தர் வந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் சாமிக்கு பண்ணுறாரு. இந்த சிலை 5.5 உயரம் சனி பகவான் சிலை, திறந்த வெளியில் இருக்குது, திறந்த வெளி ஓப்பன். மழை பெஞ்சால் மழையில் இருப்பார், வெயில் அடித்தா வெளியில் இருப்பார் சனி பகவான். இதில் வந்து சிவலிங்கமும் ஒரு நந்தியும் இந்த சிலை மேலே வரையப்பட்டுள்ளது, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் நந்தி. இந்த ஊரில் வந்து இனிப்பு ஃபேமஸ், பால் மில்க் ஸ்வீட்ஸ் இங்கே ஃபேமஸ்ஸு, மாடு கரும்பு ஜூஸு இந்த மாதிரி உள்ளதும் ஃபேமஸாக இருக்கிறது. கதவுகளே இல்லாத ஊர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சனி பகவான் மேலே நம்ம நம்புகிறோமோ இல்லையோ, நம்மளை உள்ளூர்காரே நம்பணும், அதுதான் பெரிய விஷயம். சொந்தக்காரே யாரையுமே நல்லவன்னு ஒத்துக்க மாட்டான், எந்த பொண்டாட்டியும் புருஷன் திறமைசாலின்னு ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள் வீட்டுக்கு கதவே போடாமல் சனி பகவான் நம்மளை காப்பாருன்னு அபார நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சனி பகவானும் அதே போல் அந்த மக்களுக்கு நன்மையை செய்கிறார். தினமும் கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 பேர் சனி சிங்னாப்பூர், சிங்கனாப்பூர் ஊர் பேர் சனி சிங்னாப்பூர் வந்து செல்கிறார்கள். நீங்களும் சாய்பாபா ஆலயங்கள் வரும்பொழுது சனி சிங்னாப்பூர் கண்டிப்பாக நீங்கள் வரணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணிக்கணும். இப்போ வந்து சனி சிங்னாப்பூர் வர்றீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சாய்பாபா ஆலயத்தில் காலையில் தரிசனம் பார்க்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் மேட்ச் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுக்கணும். நன்றி, வணக்கம்.